தூத்துக்குடி, தென்காசி, திருநெல்வேலி, மதுரை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இரண்டு கட்டமாக அரசியல் கலந்த ஆன்மீக சுற்றுப்பயணத்தை நிறைவு செய்திருக்கக்கூடிய வி கே சசிகலா அடுத்த வாரம் சேலம் மாவட்டத்திற்கு செல்வ சுற்றுப்பயணம் மேற்கொள்வதற்கு திட்டமிட்டிருக்கிறார். ஏற்கனவே இரண்டு கட்ட சுற்றுப்பயணங்களின் போது வழியே இருக்கக்கூடிய பல்வேறு கோவில்களில் சுவாமி தரிசனம் செய்த பிறகு அங்கிருக்கக்கூடிய அதிமுக அதிருப்தி நிர்வாகிகள் மற்றும் முன்னாள் நிர்வாகிகளை சந்தித்து பல்வேறு கட்ட ஆலோசனைகளை வி கே சசிகலா நடத்தியிருக்கிறார். அதன் தொடர்ச்சியாக மூன்றாம் கட்ட சுற்றுப்பயணமும் தற்போது இறுதி செய்யப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் சேலம் மாவட்டம் செல்லக்கூடிய வி கே சசிகலா அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பெரிய கோவில்களில் சுவாமி தரிசனம் செய்வதற்கான திட்டமிடப்பட்டிருக்கிறது. அதன் தொடர்ச்சியாக சேலம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அதிமுக நிர்வாகிகள் மற்றும் அதிமுக அதிருப்தி நிர்வாகிகளை சந்தித்து ஆலோசனை மேற்கொள்வதற்கும் வி கே சசிகலா திட்டமிட்டிருக்கிறார். சேலம் மாவட்டம் என்று பார்க்கும்போது எதிர்க்கட்சி தலைவரும் அதிமுகவுடைய இணை ஒருங்கிணைப்பாளருமான எடப்பாடி பழனிசாமியினுடைய சொந்த மாவட்டம் என்பதால் அந்த மாவட்டத்திற்கு சசிகலா செல்வது என்பது மிகுந்த எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. ஏனென்றால் சசிகலாவை அதிமுகவில் இணைக்க வாய்ப்பே இல்லை என்ற ஒரு தகவல்களை கடந்த சில தினங்களுக்கு முன்பாக செய்தியாளர் சந்திப்பின் போது திட்டவட்டமாக எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருக்கக்கூடிய இந்த சூழலில் அந்த மாவட்டத்திற்கு சுற்றுப்பயணம் மேற்கொள்வதற்கு சசிகலா திட்டமிட்டிருக்கிறார். வரக்கூடிய 7ஆம் தேதி மற்றும் 8ஆம் தேதி இந்த சுற்றுப்பயணம் மேற்கொள்வதற்கான திட்டங்கள் முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. தேதி இன்னும் இறுதி செய்யப்படாத நிலையில் அடுத்த வாரம் சுற்றுப்பயணம் மேற்கொள்வது என்பது உறுதி செய்யப்பட்டிருப்பதாக சசிகலாவினுடைய ஆதரவாளர்கள் தரப்பில் தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே சேலம் மாவட்டத்தில் பல்வேறு அதிமுக நிர்வாகிகளை சந்தித்து பேசுவதற்கும் அது மட்டுமில்லாமல் எடப்பாடி தொகுதியில் பல்வேறு கட்ட ஆலோசனைகள் நடத்துவதற்கு சசிகலா திட்டமிட்டிருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது.